ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஎஸ் அகாடமி தென்காசி. நாம் இன்றைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த்தில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 6வது லெசன், கணினி வரைகலை அப்படிங்கிற லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு மென்பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டக்ஸ் மேக் அண்ட் டக்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிற ரெண்டு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மென்பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம பார்க்க மட்டும் செய்ய முடியும், கையால் தொட்டு பார்க்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து மென்பொருள், சரிங்களா? ஸோ டக்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலி, அதாவது ஒரு ஆப் தான் டக்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த செயலியானது மகிழ்ச்சி தரும் ஒலிகளோடு எளிமையாக பயன்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு வழிநடத்தும் உற்சாகம் மூட்டக்கூடிய கேலி சித்திரங்களோடு உருவாக்கப்பட்டிருக்கான். ஸோ அதோட பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒருத்தில் காட்டியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு டூலாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாம்பை செலக்ட் பண்ணும்போது இங்கே ஓரத்தில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் வரும். அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நமக்கு நடுவில் வரும், சரிங்களா? இந்த செயலியானது மகிழ்ச்சி தரும் ஒலிகளோடு எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். திரையின் இடது பக்கத்தில் உள்ளவற்றில் ஏதேனும் ஒரு கருவியை தேர்வு செய்யவும். திரையில் இடது பக்கம், அதாவது இந்த பெயிண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, டூல் பாக்ஸ், அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். திரையின் வலது பக்கத்தில் உள்ளவர் தாங்கள் விரும்புவதை தேர்வு செய்து கொள்ளலாம். திரையின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். அதாவது ஒவ்வொன்றும் எதுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தலைப்பு திரை, டக்ஸ் பெயிண்டை முதலில் தொடங்கும் போது தலைப்பு திரை தோன்றும். இது அதோடைய டைட்டில் பேஜ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அவ்வாறு தோன்றிய பிறகு விசைப்பலகையில் உள்ள ஏதேனும் ஒரு எழுத்துருவை அழுத்தவும் அல்லது சுட்டியை சுருக்கி தொடரவும். ஏனெனில் 30 வினாடிகளுக்கு மேல் தலைப்பு திரை தானாக மறைந்து விடுமா. ஸோ நெக்ஸ்ட்டு, இடப்பக்கம் கருவிப்பட்டே இருக்குமா, அதாவது டூல் பார்னு சொல்லுவோம். டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான். சரி, அதுக்கு முன்னாடி முதன்மை திரைன்னு கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்க்ரீன். முதன்மை திரை அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த பேஜ் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான், இந்த பேஜ் தான் அதில் இருக்கும். இதை தான் நம்ம முதன்மை திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கருவிப்பட்டை, டூல் பார். ஸோ இந்த போரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டூல் பார். நெக்ஸ்ட்டு நடுப்பகுதி, படம் வரையும் பகுதி. இந்த பகுதியை வரைகிறதுக்கு பயன்படும் இதுவே திரையின் பெரும் பகுதியாக இருக்குமா. ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸ்பேஸ், அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வலப்பக்கம், பலவித கருவிகள். இடது பக்கத்தில் தெரிவு செய்யும் கருவிக்கு பொருத்தமான பல்வேறு பொருட்கள் வலது பக்கத்தில் இடம்பெறும். அதாவது நான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டில் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சில வடிவங்கள் இங்கே இருக்கும். இதே இது நான் ப்ரஷஸை நான் இது பண்ணுறேன், இப்போ ஷேப்ஸை நான் இது பண்ணுறேன் அப்படின்னா இங்கே செவ்வகமாக ஒரு இது இருக்கும், வட்டமாக ஒரு இது இருக்கும், சதுரமாக ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறையா அதுக்கு ரிலேட்டடான டூல்ஸ் வந்து நமக்கு அதில் வரும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்ப்பகுதி, வண்ணங்கள். திரையின் கீழ்ப்பகுதியில் பல வண்ணங்கள் இடம்பெற்றிருக்குமா. ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த கீழே கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்து வண்ணங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிப்பகுதி, உதவி பகுதி. திரையின் அடிப்பகுதியில் உள்ள பெண் கோயின் உருவமானது தேவையான உதவிகளை தகவல்களையும் வழங்கக்கூடியதாக இருக்குமா. இங்கே கொடுக்கல, பட் ஆனால் உங்களுக்கு அந்த திரையில் தெரியும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டூலும் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பெயிண்ட், ஃபஸ்ட்டு பெயிண்ட் டூல். இதை வந்து தூரிகைன்னு சொல்லுவோம். இந்த கருவியை பயன்படுத்தி விரும்பும் ஓவியத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். வலது பக்கத்தில் உள்ள விதவிதமான தூரிகைகளை தேர்ந்தெடுத்து வண்ணம் தொட்டு வரையலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப், முத்திரை கருவின்னு சொல்லுவோம். இந்த கருவியை பயன்படுத்தி பல வகையான முத்திரைகள் அல்லது படங்களை நாம் பதியலாம். நெக்ஸ்ட்டு ஆரோஸ், அதாவது அம்புக்குறிகள். இடது மற்றும் வலது அம்புக்குறியை பயன்படுத்தி இரண்டு பக்கமும் நகர்ந்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கோடுகள், இந்த கருவியை பயன்படுத்தி கோடுகள் நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வடிவங்கள், ஷேப்ஸ். இந்த கருவியை பயன்படுத்தி நமக்கு நிரப்பப்பட்ட அல்லது நிரப்பப்படாத வடிவங்களையும் நாம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், பனுவல். இந்த கருவியை பயன்படுத்தி எழுத்துக்களை தட்டச்சு செஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஏதோ எழுதணும், நம்மளுடைய நேம் எழுதணும் அப்படின்னா அந்த நேமை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேஜிக் டூல், விந்தை கருவி. விந்தை கருவியில் பல சிறப்பு கருவிகள் உள்ளன. வலது பக்கத்தில் விரும்பும் விந்தை விளைவை தேர்ந்தெடுத்து அதனை படத்தின் மீது இழுத்தோ அல்லது சொடுகியோ உபயோகிக்கலாமா. நெக்ஸ்ட்டு எரேசர், அலிப்பான். இந்த கருவி வண்ணத்துரிகையைப் போலவே இருக்கும். இதனை இழுத்து அல்லது சொடுக்கி படங்களை அழிக்கலாம். ஸோ எரேசர் வந்து நமக்கு எப்படி அழிக்க பயன்படுதோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சதை அழிச்சிக்கலாமா.
அதுக்கப்புறம் முன் செயல் நீக்கல், அதாவது அன்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவியை பயன்படுத்தி முன் செய்த செயலை நீக்கலாமா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத, ஸோ அந்த இதை நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரீடு, செயல் மீட்டல், இந்த கருவியை கொண்டு நீக்கம் செய்த ஒரு செயலை மீண்டும் நிகழச் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புதிய பக்கம், நியூ பேஜ் நம்ம கொண்டு வர்றது, நியூ பொத்தானை அழுத்தி புதிய ஓவிய பக்கத்திற்கு நாம் சென்றுக்கலாமா. நெக்ஸ்ட்டு ஓப்பன், திறக்கும் கருவி, இந்த கருவியை கொண்டு ஏற்கனவே வரைந்த ஓவியத்தை நாம் திறந்துக்கலாம். அதாவது எதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கோம் அந்த பிக்சரை நான் இங்கே கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ஓப்பன் பாக்ஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இதை நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ், சேமிங், இந்த கருவியை கொண்டு நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியத்தை நம்மளுடைய சிஸ்டத்துலேயோ அல்லது லேப்டாப்லேயோ நம்ம சேமிச்சுக்கலாம், அதாவது சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அச்சு, பிரிண்ட், இந்த கருவியை பயன்படுத்தியும் நம்ம ஓவியத்தை அச்சு எடுத்துக்கலாம், அதாவது பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குயிட், வெளியேறுதல், ஸோ இந்த கருவியை கொண்டு டக்ஸ் பெயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குறுக்கு வழி விசைகள், அதாவது ஷார்ட்கட் கீஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். கீபோர்டில் இந்தந்த ஷார்ட்கட் கீ இதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என், அதில் கண்ட்ரோலுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், என் அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டுமே அட் அ டைமில் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ அமுக்கணும் அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு போகும். நெக்ஸ்ட்டு சேவ், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், இது ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும் அப்படின்னா சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட், கண்ட்ரோல் ப்ளஸ் பி, குயிட், எஸ்கேப், இஎஸ்சி அப்படின்னு டாப் ஆஃப் தி பாட்டமில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த இதை. அதுக்கப்புறம் அன்டூ, கண்ட்ரோல் ப்ளஸ் இஜெட், ரீடூ, கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு டக்ஸ் மேத், ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா கணிதம் கற்பதற்கான காணொளி விளையாட்டாக இருக்கா. இது ஒரு மாற்றியமைக்கக்கூடிய இலவச மென்பொருளாக இருக்குது. கணக்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்க செய்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ தலைப்பு திரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நமக்கு கொடுத்துருக்காங்களா, ஸோ இதுதான் வந்து தலைப்பு திரை, அதாவது நம்ம அந்த ஆப்போ சாரி அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு எது ப்ரிவ்யூ வரும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் தான் நமக்கு ப்ரிவ்யூ வரும். கணித கட்டளை பயிற்சி கழகம், அதாவது மேப் கமாண்ட் ட்ரைனிங் அகாடமி, இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தால் 50 கணித பாடங்களின் பட்டியல் தோன்றுமா. ஸோ ஒற்றை இலக்க எண்களை உள்ளீடு செய்யும் எளிய கணக்கு தொடங்கி பெருக்கல் வகுத்தல் கலந்த கடினமான கணக்குகள் வரை செல்லுமா. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ப்ளஸ் ஆட் பண்ணுற மாதிரியான சம்ஸ் இருக்கும், சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரியான சம்ஸ் இருக்கும், பெருக்கல் வச்சு சம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வகுத்தல் வச்சு இருக்கும், அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் பற்றி சின்ன கணக்கிலேருந்து, அதாவது எளிமையான கணக்கிலிருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வெற்றி பெற அனைத்து கேள்விக்கும் விடை காண வேண்டும். விடை அளிக்கப்படும் ஒவ்வொரு பாடமும் தங்கள் நட்சத்திரங்களால் சாரி தங்க நட்சத்திரங்களால் குறிக்கப்படுமா. நெக்ஸ்ட்டு ஆர்கேட் விளையாட்டு, இந்த தலைப்பை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கும் 4 ஆர்கேட் விளையாட்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள்க. ஆர்கேட் வகை விளையாட்டு என்பது ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்து விளையாட விளையாட வேகம் அதிகரிக்கும். எவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து விளையாடுகிறாரோ அந்த அளவிற்கு அதிக புள்ளிகளை நாம் பெறலாமா. ஸோ 4 வகை விளையாட்டுகள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்கான், அதாவது 4 வகையான விளையாட்டுகள் அதில் இருக்கான். ஸ்பேஸ் கேடட், எளிய கூட்டல் ஸ்கவுட், 10 வரத்தக்க கூட்டல் மற்றும் கழித்தல் ரேஞ்சர், 10 வரத்தக்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆக், 20 வரத்தக்க வகையில் 4 கணித செயல்பாடுகளையும் பயன்படுத்தல். ஸோ இதில் குறை எண் மற்றும் விடுபட்ட எண்கள் போன்றவையும் இடம்பெற்றிருமா. குறை எண்ணா என்னது, மைனஸ் நம்பர்ஸ், அதாவது இப்போ நம்ம 1, 2 சொல்கிறோம் இல்லையா. ஸோ குறை எண்கள் அப்படின்னா -1, -2 அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதே 1, 2 வெறுமனையாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மிக எண்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு விருப்ப விளையாட்டு, இந்த தலைப்பை கொண்டு கணினியில் கட்டமைக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடலாமா, இந்த விளையாட்டை தாங்கள் விருப்பப்படி அமைத்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேலும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பை தேர்வு செய்தால் மாதிரி விளையாட்டாக விளையாடவும் இம்மென்பொருள் உருவாக்கம் சார்ந்த விவரங்களை அறியவும் பயன்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு விசைகள், கீஸ் இருக்கிலே அந்த கீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அம்புக்குறிகளை பயன்படுத்தி விரும்பியவற்றை தேர்வு செய்யவும், பின்னர் அதாவது என்டர், ரிட்டர்ன், ஸ்பேஸ் பார் போன்றவற்றை பயன்படுத்தி விளையாட்டுக்கலாம், அல்லது சுட்டியை கொண்டு பட்டியலில் இருந்து விரும்பியவற்றை தேர்வு செய்யலாம். சுட்டின்னு கொடுத்துருக்காங்களே அது என்னதுங்க அப்படின்னா நம்ம மவுஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மவுஸு தான் சுட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு எஸ்கேப் எஸ்கேப் அதாவது இஎஸ்சின்னு இருக்கும் அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா விளையாட்டிலேருந்து வெளியேறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு லெசன் பார்ப்போம். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.